www.cinemanew.in. பக்கத்து வீட்டு பெண்ணுடன் ஏற்பட்ட தகராறில் தனது ஆடையை கிழித்ததால் அவமானம் தாங்க முடியாமல் பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஸ்வரன். இவரது மனைவி திவ்யா, வயது 39. தம்பதிகளுக்கு ரக்ஷிதா என்ற 5 வயது மகள் உள்ளார். திவ்யா பக்கத்து வீட்டில் வசிக்கும் நாகம்மாள் என்பவரிடம் ரேஷன் கார்டு வாங்கி தரும்படி 6000 ரூபாய் கொடுத்துள்ளார். ஆனால் நீண்ட நாட்கள் ஆகியும் நாகம்மாள் ரேஷன் கார்டு வாங்கி தரவில்லை. இதையடுத்து பணத்தை திவ்யா திரும்ப கேட்டுள்ளார். நாகம்மாள் 3000 பணத்தை திரும்ப கொடுத்த நிலையில் மீதி பணத்தை தராமல் காலம் கடத்தி வந்துள்ளார். இது தொடர்பாக நேற்று முன்தினம் திவ்யாவுக்கும் நாகம்மாளுக்கும் தகராறு ஏற்பட்டது. அப்போது நாகம்மாள் திவ்யாவின் ஆடையை கிழித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவமானம் தாங்க முடியாமல் திவ்யா தனது வீட்டுக்குள் சென்று தூக்கிட்டு கொண்டார். அவரை மீட்டு அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனை சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி திவ்யா உயிரிழந்தார். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.